சௌபாகிய வணக்கம். இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம். நான் உங்கள் திதி யோகம் கரணம் ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாகியம் மணிவண்ணன். இந்த பதிவில் சூரியன் ராகு இந்த இரண்டு கிரகங்கள் ஒரு ராசியில் உங்கள் ஜாதகத்தில் இணைந்திருந்தால் அதனால் என்னென்ன நன்மைகள் வந்து வரக்கூடும், என்னென்ன தீமைகள் வரக்கூடும், யாருக்கு நன்மை யாருக்கு தீமை, ஸோ அதுக்குண்டான வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இப்படி தெளிவாக இதில் வந்து பார்ப்போம். நம்ம இப்போ இந்த சூரியன் ராகு சேர்க்கை யாருக்கு வந்து நன்மை பண்ணும் அப்படின்னா, நீங்கள் பிறந்தது சோபனம் அர்சனம் சுபம் நாமயோகம், திருதி வேதிபாதம் மகேந்திரம் நாமயோகம், மணிஷைக்கரணம் பாலவகரணம் நாகவகரணம் இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்தீங்கன்னா நற்பலன்கள் என்பது கிடைக்கும். அதுவே நீங்கள் பிறந்தது ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகம், சூளம் வரியான் வைத்திரி நாமயோகம் இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து கெடுபல இருந்து தான் நடக்கும். ஆனால் அதையும் மீறி இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தால் கூட அந்த இரண்டு கிரகங்கள் இணைந்து நிற்கக்கூடிய வீடு நட்சத்திரம் யோக பலனை தரக்கூடிய நிலையிலிருந்து பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் ராகு இணைவு ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகம் அல்லது சூளம் வரியான் வைத்திரி நாமயோகம் பாதிப்பு உண்டு. இப்போ இந்த அமைப்பு வந்து மேஷத்தில் இருக்குன்னு எடுத்துக்குவோம். இப்போ மேஷம் என்பது யாருடைய வீடு, செவ்வாயுடைய வீடு இல்லைங்களா. அப்போ செவ்வாய் அந்த ஜாதகத்தில் அவருக்கு யோகமாக இருந்தால், இப்போ சுகர்மம் சித்தி பிராமியம் நாமயோகம் பவகரணம் இந்த மாதிரிலாம் பிறந்திருந்தால் அவருக்கு பாதிப்பு வந்து நடக்காது. அதே போல் இந்த சூரியன் ராகு சேர்க்கை இப்போ கிருத்திகை ஒன்றாம் பாகத்தில் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது அஸ்வினியில் வந்து இருக்கிறதா எடுத்துக்குவோம். ஏன்னா சூரியனை பற்றி நம்ம பேசியிருக்கோம் நிறையா, அதனால் இந்த இடத்துல ஒரு குழப்பம் வரும். அஸ்வினின்னு எடுத்துக்குவோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் என்பது யாருடைய நட்சத்திரம், கேது பகவானுடைய நட்சத்திரம், கேது பகவானுடைய நட்சத்திரம். ஸோ நீங்கள் இப்போ கேது வந்து கெடுபலனை தரக்கூடிய நிலையில் ஜாதகத்தில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா கெடுபலம் தான் நடக்கும். இப்போ இரண்டு கிரகங்கள் இணைந்து யோக பலனை தரக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த வீடு அந்த நட்சத்திரம் யோக பலனை தரக்கூடிய தன்மையில் வந்து இருக்க வேண்டும். சப்போஸ் இல்லைனா கெடுபலம் தான் நடக்கும். கிரகம் கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இருந்தாலும் வீடு நட்சத்திரம் யோக பலனை தரக்கூடிய நிலையில் வந்துவிட்டால் யோக பலம் தான் நடக்கும். சரி, இந்த சூரியன் ராகு சேர்க்கை கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னா, இப்போ சூரியன்னா என்னென்னு கேட்டீங்கன்னா அரசு அரசியல் அரசு அதிகாரிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அதன் வழி பாதிப்புகள் என்பது ஏற்படும். இப்போ ராகு அப்படின்னா ராகுனுடைய காரக தொழில்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில்கள், எக்ஸ்போர்ட்டு, ஷேர் மார்க்கெட், பெட்ரோலியம் வாயு சம்மந்தப்பட்ட துறைகள், ஃபைனான்ஸ் துறை, கனரக துறைகள், மீடியா துறை, அரசியல், அரசு உயர் பதவிகள், அரசு வழி ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் ஒர்க்கு, அது தொடர்பான பிற தொழில்கள் எல்லாமே, இது எல்லாமே வந்து குறிப்பாக வந்து சினிமா துறை எல்லாம், சினிமா துறை டிவி இந்த மாதிரி மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ராகு பகவான் தான். ஸோ இந்த தொழில்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்து அதில் அரசு வழி தொந்தரவுகள் இருக்குது. இப்போ ஒரு சேல் டேக்ஸு, இன்கம் டேக்ஸ், அல்லது அரசு அதிகாரிகள் சார்ந்த ஒரு பாதிப்பு, இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதுலேருந்து ஒரு பாதிப்பு, சொல்லனா அவங்களுக்கு உண்டான விதிகள்லாம் சரியாக இல்லை அப்படின்னு ஒரு நெருக்கடிகள் இப்படிலாம் இருக்குது அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுக்கு இந்த சூரியன் ராகு சேர்க்கை கெடுபலனை தரக்கூடிய நிலையில் தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ பேமெண்ட்டு சரியாக வசூலாகலை, பெட்ரோல் பங்கில் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, முன்ன மாதிரி சேல் இல்லை, பேமெண்ட்டு சரியாக வந்து மணி ஃப்ளோ வந்து சரியாக வந்து கிடைக்க மாட்டேந்து, ரொட்டேஷன் சரியாக மாட்டேந்து, எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க பேமெண்ட்லாம் பெண்டிங் ஆகிடுச்சு, ஸோ ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க பெரிய அளவில் பில்டர்ஸ்க்கு அல்லது வந்து சினிமா துறைக்கு ஃபைனான்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் வந்து மாட்டிக்கிட்டீங்க, சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க, இதெல்லாம் அந்த சூரியன் ராகு சேர்க்கை கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இருந்தால் தான் அந்த மாதிரி நடக்கும். அதே போல உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள்
இவங்களே பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நிலையில் வந்து அவர்கள் மீது சட்டம் பாயும், வழக்குகள் பாயும், கோர்ட்டு வந்து நடவடிக்கை எடுப்பாங்க, சிறை தண்டனையும் கிடைக்கும். இந்த சூரியன் ராகசேர்க்கு உச்சகட்டமாக ஒருத்தரை கொண்டு போய் சிறையில் வச்சு அவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி குறுகி கூணிக்கு அவங்க வந்து மரணத்துக்கு இணையான துன்பங்களை வந்து அனுபவிக்க நேரிடும். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இருப்பைப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நீலகண்டேஸ்வரரை, மங்கள நாயகியை சென்று தரிசனம் செய்வதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி, சிறிய அளவில் பிரச்சனை இருக்குன்னா ஒரு தீபம் போட்டு தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணலாம். பிரச்சனை பெரிய அளவில் இருக்குது அப்படின்னா ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள். ஒரு அஷ்டோத்திரம் அல்லது 108 மந்திரங்களை கொண்டு சகசிரநாம பூஜைகள் வந்து பண்ணுங்கள். ஸோ அது பண்ணும்போது அந்த பாதிப்புகள் வந்து நிச்சயமாக வந்து குறைந்துவிடும். இந்த இழுப்பை பட்டுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, நாகை மாவட்டத்தில், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை, மயிலாடுதுறைக்கு அழகில் தான் இந்த இழுப்பை பட்டு என்பது இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த தொழில் வழி, கட்ட பஞ்சாயத்துக்கள் வழி, சட்டத்தின் வழி, சிறை தண்டனைகள் வழி பாதிப்புகள் இருக்கோ அவங்க எல்லாம் இந்த பரிகாரத்தை வந்து பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாதிப்புகள் வந்து விடுபடும் சொல்லலாம். இந்த அற்புதமான தகவலை முடிந்தளவு வந்து பகிருங்கள் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.